டாக்டர் கீர்த்தனா, இந்த ஹேரை எப்படி நல்லா வச்சுக்கிறது அதை பற்றி நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லுங்களேன். ஓகே சார், ஸோ ஹேரோட மெயின்டெனன்ஸ் வந்து இட்ஸ் லைக் ப்ரெட்டி சிம்பிள். ஸோ வந்து நம்ம ஸ்கேல்போட டெண்டன்சிக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஸ்கேல்ப் இஸ் வெரி ஆயிலி அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறது, இல்லை ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணாமல் இருக்கிறது, கொஞ்சம் மைல்டான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது, ஸ்கேல்ப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது, ஹேர் ஸ்டான்ஸுக்கு வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுனாலேயே வந்து வி கேன் மெயின்டெயின் தட். ஆயில் வாஷ் ஹேர் பண்ணுறதுனால ஏதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? ஸோ அட்வான்டேஜஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஹேர் ட்ரையாக இருக்குது, ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்குங்கிறவங்களுக்கு இட் கேன் ஹெல்ப் டு ஹைட்ரேட் த ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் சார். பட் ஆல்ரெடி வந்து ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குது, டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயில் இஸ் ப்ரோன் டு அக்ரவேட் ஆல் தீஸ் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்கேல்ப் ரொம்ப க்ரீஸியாக இருக்குது, டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஆயில் வைக்காமல் தவிர்த்துறது. ஸோ டேண்ட்ரஃப்ல தான் ஆயில் வைக்காமல் இருக்கிறது. டேண்ட்ரஃப் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி டேண்ட்ரஃப் என்ன பண்ணணும்? டேண்ட்ரஃப் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளி வி நீட் டு கீப் த ஸ்கேல்ப் அடிப்படி கிளென்ஸ்டு சார். ஸோ அந்த டேண்ட்ரஃப் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்குமே ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஆயிலியாக இருக்கும். கொஞ்சம் அடாலசென்ட் அடல்ட் ஏர்லி அடல்ட்ஹுட்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணுறது, அண்ட் ஈவன் ஆஃப்டர் ஹேர் வாஷ் தே கெட்டிங் டேண்ட்ரஃப் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு மினிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ வெரி மச்.